யோ, என்ன பண்ணிட்டு இருக்கிய? தலைவர் வீடியோ கால் பண்ணி விட்டு விளாசிட்டு இருக்காரு. உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்கயா. மாவட்டம் வந்துட்டாங்க அரசியல் பண்றதுக்கு. இந்த ஆளு வேற கட் பண்ணி விட்டானே சத்தம் போட்டு. என்னவா இருக்கும், என்ன ஏதுன்னு அந்த ஆட்டுக்குட்டிக்கு அடிச்சு கேப்போம். ஹலோ ஆட்டுக்குட்டி. ஆ வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ஆண்ட்ரியா, என்ன காலையிலே போன் அடிச்சிருக்கிய? யோ ஆட்டுக்குட்டி, என்ன அந்த மாவட்டம் காலையில எந்த போன் அடிச்சு கறந்து காலு காலுன்னு கட்டிட்டு அடக்குறாரு? என்ன ஏதுன்னு உனக்கு விஷயம் தெரியுமாயா? நீ எல்லாம் எதுக்கே அரசியல் இருக்குன்னு என்ன புடிச்சு கத்துறாரியா? எனக்கும் போன் அடிச்சு ஒரு ஏத்து விட்டாரு ஒன்றியா. நீ எல்லாம் அரசியல் பண்றதுக்கு ஆட்டோ ஓட்டிட்டு மேய்க்க போலான்னு சொல்றாரு. என்ன பண்றது, கட்சியில இருக்கணும்னா கைய காலை பிடிச்சுதானே ஓட்ட முடியும். சரி வாங்க அவர் வீட்டுக்கு போவோம். வணக்கம் மாவட்டம். மாவட்டம் வணக்கம். வணக்கத்துக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல்ல, உட்காருங்கயா. என்ன மாவட்டம், கோமா இருக்கீங்களே, எதுவும் பிரச்சனையா? யோ, ஆளுங்கட்சிக்காரன் அரிசி கொடுக்கறான், எதிர்கட்சிக்காரன் எதுவுமே கொடுக்கலன்னு மக்கள் சொல்றாங்கயா. அதான் போன் அடிச்சு சத்தம் போடுறாரு தலைவரு. எங்க மாவட்டம் இருந்த காசு பூரா எலெக்ஷன்ல செலவு பண்ணியாச்சு, என்ன பண்ண சொல்றாரு தலைவரு? யோ, 10 பேருக்கு கொடுக்கற மாதிரி கொடுத்து படத்தை எடுத்து போட்டாச்சுன்னா நம்மளும் பரபரப்பா சுத்தலாயா எதிர்கட்சின்னு சொல்லிக்கிட்டு? நீங்க சொல்றதும் கரெக்டு தான் மாவட்டம். 10 மாசுக்கு கொடுத்து விட்டு 10,000 பேருக்கு கொடுத்த மாதிரி போட்டுருவோம் பேப்பர்ல. 5 கிலோ அரிசி 5 பேருக்கு கொடுத்துட்டு 5,000 பேருக்கு கொடுத்தது மாதிரி போட்டு விட்டுருவோம். சரிதானே மாவட்டம்? யோ, இப்பதான் கரெக்டா பேசுறிய கட்சிக்கார மாதிரி. இந்த விஷயத்த தலைவர்கிட்ட சொன்னா தாங்குவார் தெரியுமா நம்மள? மாவட்டம், நம்ம ஒன்றியத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காப்ல, வெளியே தான் நிக்கிறாரு. உங்கள்கிட்ட எதாவது பேசணுமா, கூப்பிடட்டுமா? நம்ம கட்சிக்காரனா அவன்? கட்சிக்காரன்லாம் இல்ல மாவட்டம், ஏதோ நம்ம சொன்னா ஓட்டு போடுவான் அந்த மாதிரி ஆளு. யோ, இனிமே கட்சிக்காரனை மட்டும் அழைச்சிட்டு வாயா, கண்டவனெல்லாம் அழைச்சிட்டு வராத. சரி, அவனை கூப்பிடு. யோ வாயா, மாவட்டம் கூப்பிடுறாரு. கொரோனா இல்லைன்னா நாத்துக்கு தேர்தல் வந்திருக்கும், இது வேற வந்து கெடுத்து விட்டு. இந்த மாதிரி நேரத்துல ஏதாச்சும் செஞ்சாதான் ஏன் ஓட்டு வாங்கலாம். என்ன ஜெயிச்சிடலாமா? ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம். சொல்லியா, எதனா பாக்கணும்யா? ஐயா, உங்க கட்சிக்காரங்க தொல்ல தாங்க முடியலையா? யாராச்சும் இங்க இருந்தாச்சும் நிவாரண பொருள் கொண்டாந்து கொடுத்தா உங்க கட்சிக்காரங்க கையாலதான் வாங்கணும்னு தொல்லை பண்றாங்கய்யா, இது என்ன நியாயம்? யோ, ஏதோ போனா போதேன்னு அழைச்சிட்டு வந்தா எங்களே போட்டு கொடுப்பியா நீ? யோ, வந்திருக்க ஜாமா கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி கொடுக்குறாங்கயா, அத என்கிட்ட வந்து குறையா சொல்றியா நீ? கஜா புயல் வந்தப்பையும் இப்படிதான் பண்ணாங்க, கண்டுக்காம ஓட்டுட்டோம். இப்ப கொரோனாவில கூத்தடிக்கிறாங்க, கொடுத்து விட்டு போட்டோவும் பிடிக்கிறாங்க, இது என்ன நியாயம்? அதான் உங்கள்கிட்ட நியாயம் கிடைக்கும்னு வந்தேன். மாவட்டம், இந்த ஆளு சொல்றதெல்லாம் கேட்காதிய, எலெக்ஷன்ல நமக்கு ஓட்டே போடலவங்க. ஓட்டு போட்டவங்களுக்கா ஒண்ணு பண்ணலாம், நீங்க போடாதவங்களுக்கா பண்ண போறீங்க? யோ, மாஸ்க் கொடுத்ததெல்லாம் மறந்துட்டு பேசுறிய. ஏங்க, 10 ரூபா மாஸ்கை கொடுத்து விட்டு 10,000 தடவை போட்டோ எடுத்தீங்கல்ல, அதுக்காக சொல்லி காட்டுறீங்களா? யோ ஒன்றியம், அதுக்கு தான் ஒருத்தனை ஒரு வாட்டி போட்டோ எடுன்னு சொன்னேன், கேட்டியா? இவெல்லாம் இப்படி வந்து பேசுவான்னு எவனுக்கியா தெரியும்? ஐயா, டீ கடையில் நின்று டிக்டாக் எடுத்து விழிப்புணர்வு கொண்டு வரேன்னு சொல்லி அந்த டீ கடையே கொளிஞ்சு விட்டாங்க அவங்க ஆளுங்க. மாவட்டம், இவன் சொல்றதெல்லாம் கேட்காதியே, கட்சிக்குள்ள கரைச்சலை உண்டாக்குறோம். ஐயா, போற இடம் பூரா பொதுமக்கள்கிட்ட பிரச்சனை பண்றது உங்க ஆளுங்க தான் ஐயா. யோ நிறுத்துங்கய்யா, சும்மா பச்சை புள்ள மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு. யோ, நீ கிளம்பியா, நான் பாத்துக்கிறேன். யோ ஒன்றியோ, என்னையா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? போற போக்க பார்த்தா கட்சியில உனக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்துருவாங்க போல இருக்கே. மாவட்டம், நீங்க இருக்கும்போது நான் எப்படி? யோ, அடிதடி பண்றவங்களுக்கு தான் அரசியல்ல ரொம்ப நாள் இடம். மாவட்டம், நம்மளும் அப்படிதான், கட்ட பஞ்சாயத்துலேருந்து கல்லி வீசுகிற வரையும் கை திறந்தவனா உங்களோடய சுற்றிட்டு இருக்கேன். ஒன்றிய அளவில் ஒரு பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. யோ, கல் வீசிட்டு இருந்த கவுன்சிலர் சீட்டு கூட கிடைக்காது, வெட்டு குத்துன்னு ஏதாவது செய்ய. கொரோனாவோட கொரோனாவே என்னை கொண்டு வந்திருக்க மாவட்டம் பதவிக்கே, உங்களை நம்பி தான் இருக்கேன். இதாயா நம்ம மாவட்டத்துக்கு வந்த மாஸ்க்கு, இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க உங்க ஒன்றியத்தில். மாவட்டம், இதை வச்சு கொடுத்துர்லாமா நம்ம ஒன்றியத்துக்கு? இவ்வளவுதான் இருக்கு போட்டோ எடுக்க, இது போதையா? போட்டு போட்டோ எடுத்துட்டு திரும்பி கொண்டாந்து கொடுங்க, தலைமைக்கு பதில் சொல்லணும். ஏன் மாவட்டம், இந்த மாஸ்க்கை கொடுத்துட்டு ஒரு மாநாடு போட்டா நம்ம கட்சியில இருந்து தலைவர்கிட்ட சொல்லி பாருங்களேன். 2 நாளைக்கு முன்னாடி தலைவர் போன் அடிச்சாரு,
கொரோனா எடுத்து கோஷம் போட்டு ஒரு பேரணி நடத்துறோம்னு சொன்னாரு. பாப்போம். மாட்டோம். 10 கிலோ அரிசி இந்த பையில இருக்கு, உங்க பேரை சொல்லி கொடுத்து ஒரு போட்டோ போட்டு விட்டுறோம். 5 கிலோ மட்டும் குடியா, பாக்கி உள்ள 5 கிலோவை இங்க வையா, அடுத்த ஒன்றியத்துக்கு கொடுக்கணும். யோ, என்னையா ஒன்றியம், நம்ம கொண்டாந்த பாதி அரிசி அவர் வாங்கி வச்சுக்கிறாரு. யோ, மாவட்டம் பேசுனா மறு பேச்சே இல்லை, அப்பதான் அரிசி எல்லாம் ஓட்டலாம். அங்க என்ன குசு குசுன்னு, வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டு போங்கயா. சரி மாவட்டம், நாங்க வரோம்.